மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளை பூசணிக்காய் அல்வா தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்தமாரி மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்தமாரி சீவி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை எல்லாத்தையும் தோல் சீவியாச்சு. நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். நம்ம பீட்ரூட் துருவுறதில் இதில் விதைலாம் இருக்கும். அந்த விதையெல்லாம் ஃபஸ்ட்லேயே நம்ம எடுத்துடணும். இதை எல்லாத்தையும் நம்ம துருவி வச்சாச்சு. இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா புழிஞ்சி இது தண்ணியெலாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த புழிஞ்ச சக்கையையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ போய் அல்வா செய்யலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி, 7 முந்திரி நான் உடச்சி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சி வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம புழிஞ்சி வச்ச இந்த சக்கையை வந்து இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி இருக்குது. இன்னும் நல்லா தண்ணி வற்றி வரட்டும். முக்கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா சுற்றியும் கிளறி விடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க.
ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய வெள்ளை பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.